ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம உலகத்தில் கிடைக்கக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு பூக்கள், அது மட்டும் பல வகைகள் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக அதில் வந்து ஒரு ஆணோட உறுப்பு, ஒரு பெண் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்க வித்தியாசமான ஒரு பொருட்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது தாவரங்கள் மற்றும் பல வகைகள் பார்த்தீங்கன்னா நாரிஃபான். நாரிஃபான்ன்றது சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணோட மொத்த உறுப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது அவளோட மொத்த ஒரு வடிவத்தையும் அழகான வடிவத்தையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த பூவானது. இது வந்து பச்சை கலரில் இருக்குது. இது வந்து நிறைய வந்து ஹிமாலயஸில் வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து புத்த மதங்கள் இது வந்து அவங்களால தெய்வ இதுவாக வழிபடுறாங்க இந்த பூவை. செகண்ட் பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிர்கம் பெனிஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்போடியான்ற நாட்டில் வளருது. இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா த பாங் கெடா மொஹா டீப் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹானோட முன் பக்கத்தை வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இது வந்து சொல்கிறாங்க. அது தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பேபி ஷேப்டு புத்தா பியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அவருக்கு வந்து புத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மோல்டு மாதிரி புத்தர் மாதிரி ஒரு மோல்டு செஞ்சு அது பேரிக்காவோட செடியில் வச்சுருக்காரு. அந்த பேரிக்கா செடி பேரிக்கா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா புத்தரோட மொத்த உருவமாக அது வந்து பேரிக்கா வந்து மாறி வந்திருக்கு. இதை வந்து விற்பனையிலும் மிக விரைவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஃபேஸ்ட் ஆர்ச்சிட், அதாவது குரங்கு போன்ற ஒரு வடிவம் கொண்ட ஒரு பூவை தான் சொல்கிறாங்க. குரங்கு போன்ற வடிவம்னா இது மொத்த ஒரு குரங்கோட ஃபேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பூவானது. அடுத்த ஃபிஃப்த் பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேன் நேக்கட் மேன் ஆர்ச்சிட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்பிள் கலரில் இருக்க பர்பிள் அண்ட் ஒயிட் இந்த வயலட் அந்த ஷேடில் இருக்கிற இது வந்து ஒரு நிர்வாணமான இருக்கிற மனுஷன் அப்படின்றத வந்து இது குறிக்கிறது. இது வந்து சம அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த இன்னும் சொல்லணும் போனால் இந்த பூவானது அழகாக இருக்குது, மனுஷனோட மொத்த அப்படியே ஆணோட மொத்த இது கொண்டு இருக்குது பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹூப்பர் ஸ்லிப், ஹூக்கர் ஸ்லிப். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட இதழ், அவளோட உதடுன்னு சொல்லலாம். அவள் எவ்வளோ அழகாக இருப்பாளோ அந்த அளவுக்கு இந்த உதடும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடியோட அவளோட உதடு போலே இது ரெஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது சவுந்த் லெஸ்னருக்கு பார்த்தீங்கன்னா பாப்ஸ் மெலான் ஹோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணோட பால் உறுப்பு சொல்லலாம், இதை பிரஸ்ட்னு சொல்கிற மார்பு மார்பகம். அது போல் ஒரு பம்ப்கின், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பூசணிக்காய் வந்து இது அப்படி சொல்கிறாங்க. பூசணிக்காய் போன்ற இது வந்து மிக விரைவில் வியாபாரத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இது வச்சுங்களா. அடுத்தது வந்து எய்த்து பிளேஸுக்கு வந்து டார்த் வெண்டார் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கினுடைய மண்டை ஓல்டு எப்படி இருக்குமோ அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். குரங்கினோட அந்த உள் அந்த ஃபேஸ் மட்டும் ஃபேஸ் டிசைன் மட்டும் கரெக்டாக ஒரு அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு டார்த் வெண்டார்ன்னு சொல்கிற இந்த ஒரு ஃப்ளவரும் ஓகேங்களா. அடுத்தது வந்து மாட்டாட்சின்னு இது சொல்லும் போதே உங்களுக்கே ஒரு பார்க்கும் போதே ஒரு இதுவாக தெரியும், இது ஒரு ஈகோங்கிறது, அது ஒரு சீரியஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பூவோட இதுவும் இருக்குது. டென்த்து பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் சீட் பாடுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாலே தெரியும், நம்மளோட மனுஷனோட ஒரு மனுஷனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, மனுஷனோட தலைவோட ஸ்கல்லை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கல் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இது வந்து இப்படி சொல்கிறாங்க போல ஒரு கலை. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நார்மலாக க்ரீன் மாதிரி தான் க்ரீன் இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் காய்ஞ்சு காய்ஞ்சு இது வந்து இந்த ஒரு மனுஷனோட மண்டை ஓடு மாதிரி இது இவ்வளோ இதில் வந்துருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.